நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்தில் ஒரு தம்பதிகள் 5 பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. 3 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஏழை ஃபேமிலி அந்த 5 பிள்ளைங்களையும் காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைங்க கஞ்சி கூழ தான் கடிச்சு சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏழ்மையாக இருக்கிற அந்த ஏழ்மை விவசாயி விவசாயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம், பயங்கரமாக சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிகிட்டு இருக்காரு, ஏன் கடவுளே இந்த மாதிரி என்னை சோதிக்கிற, நான் 5 பிள்ளைங்களை பெற்று இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கடவுள் வந்து திடீர்னு ஒரு நாணய காசை வந்து அவனுக்கு தெருவில் கிடைக்கிற மாதிரி வந்து ஏந்தி விடுறாராம். அதாவது அந்த நாணய காசில் வந்து ஓட்டை இருக்குது. இவன் தெருவில் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த காசை வந்து பார்த்துட்றான், என்ன இது பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த காசை எடுக்கும்போது அது அந்த காலத்து பழங்கால காசு. அதை பார்க்கும்போது பொன் மாதிரி இருக்குது அட்டுக்கு. அதை பார்த்த உடனே சரி இது அதிர்ஷ்ட காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை பார்த்தோன்னு ஓட்டை இருந்திருக்குது, பாக்கெட்டில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னா தன்னோடய காசு வந்து தனக்கு வந்து வழிவகுக்கும், பணத்துக்கும் செல்வத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கான். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை தினம் தினம் வந்து தன்னோடய கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கும்பிட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓஹோ இந்த காசால் தான் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அந்த கோட்டுக்கு வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் காசு நிறைய வந்துடுது. இதை வச்சு வந்து பெரிய ஆளாகி பில்டிங்கெல்லாம் கட்டி சொத்து மதிப்பு எல்லாமே வந்துடுது. அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை திறந்து பார்க்கவே இல்லை. ஒரு நாள் காசு ஊர் திறந்து பார்ப்போம் அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மனைவி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிறாருனா சரி இந்த அந்த காசை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து காட்டுறாங்க. அப்போ அந்த காசில் வந்து ஓட்டையே இல்லை. உடனே வந்து இவருக்கு சந்தேகம் வந்துடுது, நம்ம வந்து எடுத்து போட்டது பொன் காசு மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் ஓட்டை இருந்துச்சு பழங்காலத்து காசு, ஆனால் இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற காசு மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு நீ தானே இந்த காசை பார்க்கணும்னு சொன்னேன், எடுத்து பார்த்தா வேறு காசு இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்த காசே வேறு காசுச்சு, அதுதானே என்னோட அதிர்ஷ்ட காசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அந்த மனைவி வந்து சொல்கிறாங்களாம், ஏங்க அந்த காசுலாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்போவே வந்து தொலைஞ்சு போச்சு, நான் தான் வந்து நீங்கள் அந்த காசை தொட்டு கும்பிட்றீங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வேறு வந்து வழி இல்லாமல் இப்போ இருக்கிற காசை வந்து ஒரு ரூபாய் வந்து எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்தளவுக்கு பக்குன்னு ஆகி போச்சான். எப்போ வந்து தொலைஞ்சதுன்னு கேட்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல அன்னைக்கு மறுநாளே அந்த காசு தொலைஞ்சி போச்சுன்னு. ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், உண்மையிலே வந்து அதிர்ஷ்டம் தான் வந்து அந்த நாணயம் தான் வந்து அதிர்ஷ்டம் கொடுத்துக்கிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போது வந்து அதிர்ஷ்டம் வந்து அந்த நாணயத்திலேருந்து வரல, இப்போ இருக்கிற நாணயத்திலேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ வந்து யோசிக்கிறான், உண்மையிலே வந்து அதிர்ஷ்டத்தை நம்பவே கூடாது, நம்மளோட தன்னம்பிக்கையால் தான் வந்து நம்ம இந்தளவுக்கு வந்து முன்னேறி இருக்கோம், யாரையும் அதிர்ஷ்டம் தேடி வர்றதும் கிடையாது, கொட்டிகிட்டு வந்து கூரையை பிச்சுட்டு கொட்டி கொடுக்கவும் கிடையாது, நம்ம வந்து என்னைக்கு விடாமுயற்சியை வந்து வெற்றியோடு வந்து தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முயற்சியில் வந்து வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வந்து அந்த நேரம் புரிய வந்திருக்குது. ஸோ அதிர்ஷ்டத்தை வந்து என்றைக்குமே நம்பி யாரும் உயிர் வாழாதீங்க. அதிர்ஷ்டம் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வைக்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையை வச்சு ஒரு காரியத்தை வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடையலாம். அதுக்கு தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.